இதயம் கவலை கொள்கிறது, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, உள்ளம் நடுங்குகிறது. பலஸ்தீன மக்களின் அவல நிலையை பார்க்கும் போது உலகமும் மீடியாவும் சொல்வது போல இது யூதர்களின் முஸ்லிம்களின் பிரச்சனை அல்ல, பலஸ்தீனில் முஸ்லிம் அல்லாதவர்களும் வாழ்கிறார்கள், இது ஹமாஸின் இஸ்ரேலின் பிரச்சனை அல்ல, இது நீதி மறுக்கப்பட்ட மனிதநேயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அப்பாவி நீதியின் மக்களுக்கும் அநீதத்திற்கும் எதிரான பிரச்சனை. வரலாற்றின் உண்மையின் ஆழத்தை அறிந்தவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்டால், இறைவனுடைய உதவியை கொண்டு வருவதற்காக அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அவன் உதவி செய்தால் யாரும் மிகைக்க முடியாது, அவன் கைவிட்டால் யாரும் அவனுடைய உதவியை கொண்டு வர முடியாது. ஆனால் வெற்றி என்ன தெரியுமா? கட்டமைப்பு இல்லாத, ராணுவ பலம் இல்லாத, அப்பாவி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த நீதியின் மக்கள் அநீதத்திற்கு எதிராக எழுந்து நிற்பதே வெற்றியின் அடையாளம்தான். இறைவனுடைய உதவி விரைவில் வரும். பிரார்த்தனையோடு காத்திருங்கள் அதற்காக.